சேனல் நம்ம இப்ப பார்க்க போறது 10th மேத்ஸ் டே 1 ரிவிஷன் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் டைம் டேபிள் போட்டுறோம் சோ அந்த ரிவிஷன் டைம் டேபிள் படி ஒவ்வொரு நாளும் கரெக்ட்டா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இந்த சேனல் லைட்டா பாருங்க சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல நீங்க இத பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணாலும் ஓகே தான் சோ நீங்க இதுபடி ரிவிஷன் பண்ணீங்கனா கண்டிப்பா 10th ல நீங்க வந்து சென்டம் ஸ்கோர் பண்றது ஈஸியா இருக்கும் அதுக்கு தகுந்தாப்ல ஈஸியான ரிவிஷன் டைம் டேபிள் போட்டுருக்கேன் சோ இதுபடி நமக்கு வந்து 4 ரிவிஷன் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துர்க்கேன் சோ அத ஃபாலோ பண்ணுங்க அத ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு சமும் நல்லா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க சரியா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களோட மிஸ்டேக்கை நீங்க வந்து கரெக்ட் பண்ண முடியும் சோ வொர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்பதான் ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம் சோ ডেইলি ஒரு 1/2 hour நீங்க வந்து பேட்ச் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க சென்டம் எடுக்கலாம் சோ அதுக்கு தான் இந்த ரிவிஷன் டைம் டேபிள் போட்டுர்க்கேன் சோ அதுல ஃபர்ஸ்ட் ஏ ரிவிஷன் பாருங்க எக்சர்சைஸ் 1.1 ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ சோ ஏயோட செட் கொடுத்திருக்காங்க பியோட செட் கொடுத்திருக்காங்க சோ ஏ கிராஸ் பிங்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டையும் இது பண்ணுவோம் அதாவது 2,1 2,4 -2,1 -2,-4 3,1 3,-4 அதே இது ஏ கிராஸ் ஏனா ஏயோட எலிமெண்ட் அப்படி எழுதணும் அதே மாதிரி ஏயோட எலிமெண்ட் எழுதி எழுதும்போது 2,2 2,-2 2,3 அதே மாதிரி -2,2 -2,-2 -2,3 அடுத்து 3,2 3,-2 3,3 அதுதான் அதுல இருக்கு அதே இது பி கிராஸ் ஏனா அதே மாதிரி பியும் ஏதும் போட்டு 1,2 1,-2 1,3 -4,2 -4,-2 -4,3 சரியா அதே இது ஏ ஈக்குவல் டு பி க்கு பி ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி சோ இதல நீங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும் அதேதான் வரும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் அதே வரும் பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும் அதேதான் வரும் சரியா அதாவது பி கமா பி பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூன்னு வரும் அடுத்து ஏ வந்து எம் கமா என் எம் கமா என்னு கொடுத்திருக்காங்க பி வந்து எம்டி செட்டின்னு கொடுத்திருக்காங்க எம்டி செட்னா நல் செட் அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் சோ ஏ கிராஸ் ஏங்கும் போது ஏயோட எலமெண்ட் அதே மாதிரி ஏயோட எலமெண்ட் எம் கமா என்னும் போது எம் கமா என் எம் கமா என் எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என் வரும் அதே இது ஏ கிராஸ் பிங்கும் போது எம்டி செட்டோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எம்டி செட் தான் அதே மாதிரி பி கிராஸ் ஏயும் அதே மாதிரி தான் அடுத்து பி கிராஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பி கேட்டிருக்காங்க சோ நல்லா பாருங்க பி கிராஸ் ஏ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பியோட எலமெண்ட் செகண்ட் இருக்கிறது ஏயோட எலமெண்ட் அப்போ பியோட எலமெண்ட் என்னெல்லாம் இருக்கு -2 ஜீரோ 3 இருக்கு சரியா அதாவது ரிப்பீட்டட் போடக்கூடாது ஸோ வந்த ஒன் டைம் தான் எடுத்து போடணும் ஸோ -2 அடுத்து 0 3 இருக்கு அதேமாரி ஏக்கு பாருங்க ஏக்கு அதேமாரி என்ன இருக்கு 3 4 இருக்கு ஸோ 3,4 அவ்வளோதான் ஸோ அடுத்து பாருங்க இஃப் ஏயோட எலமெண்ட்ஸ் வந்து 1 2 3 எக்ஸ் பியோடது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 உள்ள ப்ரைம் நம்பர் என்னெல்லாம் வரும் 2 3 5 7 ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கேட்டிருக்காங்க ஸோ ஏ கிராஸ் பிங்கும் போது என்னது 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 அடுத்து 3,2 3,3 3,5 3,7 அவ்வளோதான் சரியா அடுத்து பி கிராஸ் ஏனா இதுல இருந்து இதை மாற்றிக்கிட்டாங்க அப்ப என்ன எழுதுவீங்க அதேமாரி 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3 அவ்வளோதான் சரியா அடுத்து ஏபி சிங்கிற மூணு செட்டு கொடுத்து இதை ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கான் ஸோ ஏ கிராஸ் ஏங்கும் போது ஏயோட எலமெண்ட் ஸோ 5,5 5,6 6,5 6,6 சரியா RHS எடுத்து செய்கிறோம் ஃபர்ஸ்ட் LHS எடுத்து செய்கிறோம் அப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் அடுத்து பி கிராஸ் பி பி கிராஸ் பிங்கும் போது 4,5,6 ஸோ 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 அதே சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம் இதேமாரி மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் இன்டர்செக்ட் அப்படின்னா சேம் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும் ஸோ இது ரெண்டுக்கும் சேம் எலமெண்ட் என்ன இருக்கு 5,5 இருக்கா இருக்கு அப்போ 5,5 5,6 இருக்கு ஸோ எடுத்து எழுதுறோம் அடுத்து 6ல 6,5 6,6 இருக்கு எடுத்து எழுதுறோம் ஸோ 1 2 ஈக்குவலாக இருக்கா ஸோ 1 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இட்ஸ் வெரி ஃபைன் எழுதுறோம் இதேமாரி தான் இது ஸோ யூனியன் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எழுதணும் இன்டர்செக்ட்னா சேம் எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதணும் சரியா அதேமாரி தான் இந்த 5th சம் ஓகேவா ஸோ அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதான் ஸோ 6th பாருங்க 6th என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது வந்து ஹோல் நம்பராக 2 குள்ள 2 குள்ளனா 0 1 வரும்
அதாவது இது ஒன்னுக்கு மேல ஃபோருக்குள் ஃபோர் வரேன். அப்போ டூ த்ரீ மட்டும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வரல, டூ த்ரீ ஃபோர் வரும். அடுத்து சிக்கு வந்து த்ரீயும் ஃபைவ் சரியா, அதை வச்சு இந்த கண்டிஷன் நம்ம செய்ய வேண்டியதான். அடுத்து ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன்ல தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டூ மார்க்ஸ் சம். அதே இது ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட், ஸோ ஃபைவ் மார்க்ஸ் சம். அதேமாரி செவன்த் சம் இம்பார்ட்டன்ட், ஃபைவ் மார்க்ஸ் சம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபைவ் மார்க்ஸ் சம்னா கண்டிப்பாக இந்த 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 மூணு இந்த இதில் தான் உங்கள் இந்த எக்ஸசைஸில் மட்டும்தான் ஃபைவ் மார்க்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். செகண்டில் உள்ள இதில் வந்து டூ மார்க் தான் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரியா. ஸோ செவன்த்தில் இந்த செவன்த்து இந்த ஃபஸ்ட்டில் இந்த செவன்த்து சம்மும் இந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இந்த இதில் இருந்து தான் கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க. இல்லைனா இந்த ஒன் பாயிண்ட் டூ வந்து ஒரு டூ மார்க், அதை நல்லா பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அதேமாரி ஒன் பாயிண்ட் டூவில் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே டூ மார்க் தான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிலேஷன்ஸான்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஸானால் இதில் வந்து செக் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஏயும் பியும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஜீரோ, ஒன் கமா மைனஸ் ஒன், ஒன் கமா செவன் அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ கமா ஒன், டூ கமா ஒன் இதில் இருக்கா, இல்லை. அப்போ இட்ஸ் நாட் அ ரிலேஷன். இஸ் இதாவது இ போட்டு இதில் கேன்சல் பண்ணால் இங்கிறது பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவாங்க. இப்படி கேன்சல் பண்ணால் நாட் பிலாங்ஸ் டூ, அதாவது இதுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன் கமா ஒன், மைனஸ் ஒன் கமா ஒன் இருக்கா, இல்லை. அப்போ இதுவும் ரிலேஷன் கிடையாது. அடுத்து இது பாருங்கள் டூ கமா மைனஸ் ஒன் இருக்கா, இருக்குது. இதாக இருக்கா டூ கமா மைனஸ் ஒன். அடுத்து செவன் கமா செவன் இருக்கா, இருக்குது. ஒன் கமா த்ரீ இருக்கா, இருக்கு. அப்போ இஸ் அ ரிலேஷன் சரியா. அடுத்து இதில் அதை மாரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணேன். அடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர்ஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது இதை வந்து பென்டைகிராமில் ட்ரா பண்ணிவிட்டு டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் போட்டோன்னா ஒன்னோட ஸ்கொயர் ஒன்று, ரெண்டோட டூவோட ஸ்கொயர் ஃபோரு, த்ரீயோட ஸ்கொயர் நைன், ஃபோரோட ஸ்கொயர் சிக்ஸ்டீன், ஃபைவோட ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், சிக்ஸோட ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கணும் சரியா. அதேமாரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் வரை சப்ஜெக்ட் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணி டொமைனும் ரேஞ்சு, ரேஞ்சுங்கிறது இதை அப்படியே எடுத்துருக்கணும், டொமைன்கிறது இதை அப்படியே எடுத்துருக்கணும் சரியா. அதே இது அதேமாரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் கொடுத்து நீங்கள் என்னெல்லாம் ட்ரா பண்ணணும்னா கிராஃப் ட்ரா பண்ணணுமா, இதுதான் கிராஃப். கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் அதேமாரி இங்கே பாருங்கள் இதில் நீங்கள் ஒன் போட்டு இந்த கண்டிஷனில் ஒன் டூ அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இது மட்டும் இந்த எலமெண்ட்ஸை ஃபஸ்ட் எடுத்துட்டு இதுக்குள்ளே வர்றதை வெளியே செக் பண்ணும். டூ த்ரீ போட்டிங்கன்னா சிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளேருந்து வெளியே போயிடும். ஸோ ரெண்டு எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வருது, அதுக்கு கிராஃப் போடணும், ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும் சரியா. அதேமாதிரி தான் இதுவும் இதை ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரோஸ்டர் ஃபார்ம், இது டொமைன் ரேஞ்சு கிராஃபு ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்து இந்த சம் பார்க்கலாம் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது அசிஸ்டண்ட் எத்தனை அசிஸ்டண்ட், அஞ்சு அசிஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ சேலரி, அதே இது இவ்வளோ கிளர்க்குக்கு இவ்வளோ சேலரி, மேனேஜர்ஸ்க்கு இவ்வளோ சேலரி, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு இவ்வளோ சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இதில் எத்தனை பேருங்கிறத கவுண்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வெண்டைகிராம் ட்ரா பண்ணுவோம், ட்ரா பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்படி எழுத வேண்டியதான், அவ்வளோதான் சரியா. ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ இதில் ஒன் பாயிண்ட் ஒனில் தான் ஃபைவ் மார்க் எல்லாம் கேட்பாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. டூ மார்க் வந்து ரெண்டுலேயும் இருக்கலாம் சரியா. ஸோ நல்லா பண்ணுங்கள், நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், டே பை டே நல்லா ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சென்டம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.